ஹலோ யூஸ் வெல்கம் டு த சேனல் லர்ன் வித் வீரா. ஐ எம் வீர விஸ்வதனா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா, ஹியூமன் பீங்ஸாக பிறந்த எல்லாருமே காமனாக பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்ஸ்ன்னு இருக்கான். அது வந்து சைக்காலஜிஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க, இல்லை நிறைய ரிசர்ச்லேயும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான். அந்த மாதிரி இருக்கிறதுல நான் 12 மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்களும் உங்கள் லைஃப்பில் கான்ட்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா, தேவையே இல்லாத விஷயத்துக்கு அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒழுங்காக போவோமா இல்லையான்னு கூட தெரியாமல் 3 மாதம் 1 வருஷத்துக்குன்னு ஜிம்முக்கு பே பண்ணிட்டு அந்த காசு அம்போன்னு போகிறது, தேவையில்லாமல் அந்த காஸ்மெட்டிக்ஸ் இல்லைனா ஏதாச்சும் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு யூஸே பண்ணாமல் இருக்கிறது. நம்ம வந்துட்டு ஒரு அதிகமாக காசு போட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம், அது பத்தாமல் நம்ம அந்த ட்ரெஸ்ஸையே பார்த்துட்ருப்போம். நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினா நம்ம பேரண்ட்ஸ் நம்மளே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் கன்ஃபார்மாக எல்லார் லைஃப்லையும் நடந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ செகண்ட் பாயிண்ட்டுங்கிறது, என் லைஃப்பில் இது நான் நிறைய தடவை நடந்திருக்கு, மேபி உங்களுக்கும் நடந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குல்லங்க, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதுலாம் சாப்பாடு கட்டி டிஃபன் பாக்ஸ் தருவாங்க. அந்த டிஃபன் பாக்ஸ் இந்த சாட்டர்டே சண்டே வந்துச்சுனாலும் தேக்க போட மறந்துடுறது. அதே மாதிரி 2 நாள், 1 வாரம், 1 மாதம்லாம் டிஃபன் பாக்ஸை தேக்கவே போடாமல் வச்சு பேக்கில் வச்சுருக்கிறது. அடுத்த நாள் இப்போ நம்மளுக்கு காலேஜ் ரிவ் பண்ணப்போ, ஸ்கூல் ரிவ் பண்ணப்போனா டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் வீட்டில் வந்து நம்ம அம்மா கிட்ட டிஃபன் பாக்ஸை தான் கழுவு கொடுப்பானா, அவங்க நம்மளையும் சேர்த்து நல்லா கழுவி கழுவி ஊற்றி திட்டிட்டு பதிலுக்கு நம்மக்கிட்ட டிஃபன் பாக்ஸையும் தருவாங்க. ஸோ இந்த டிசன் நடந்துச்சுன்னா இது உங்கள் பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு எக்ஸைட்டடாக இருக்கும்ல. ஸோ அடுத்து வந்து தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்காத நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு கூட தான் நம்ம நல்லா சுற்றுவோம். நம்ம பேரண்ட்ஸே சொல்லுவாங்க, டேய் அவங்க கூட சேர்ந்தனா நீனும் உருப்பட மாட்டான், அவனும் நீ உருப்படாமல் ஆகிடுவான்ட்டு. அதெல்லாம் காதிலே வாங்காமல் அவங்ககிட்டே போய், மச்சான் எங்கள் வீட்டில் இப்போ தான் உடனே கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்னங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தர் இருப்பான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான், அவனை வந்துட்டு நம்ம ஒரு நிக்னேம் வச்சு கூப்பிட ஆரம்பித்தோம், அவனோட ஒரிஜினல் பேரே நம்ம மறந்து போயிடுவோம். இப்போ எதாவது பப்ளிக் பிளேஸுக்கு போனாலும் நிக்னேம் சொல்லி கூப்பிட்றது தான், இப்போ யாருக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் நிக்னேம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நான் சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு இருந்து அவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்து மறந்து போயிருந்தீங்கன்னா, இன்றைக்கி அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க, வச்சா அவன் நிக்னேம் இதுதானன்ட்டு உங்களுக்கும் ஒரு மாதிரி நல்ல ஒரு ரீகேப் மாதிரி இருக்கும்ல, ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து இந்த ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டு, நம்ம எல்லார் லைஃப்லேயுமே மெயினாக லேடிஸ் எல்லாருமே இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளோட ஹேரை அவங்களே கட் பண்ணிக்கிறது. ஸோ அது அவங்க கட் பண்ணும்போது சில சமயம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் வந்துருமா, சில சமயம் ஃபெயிலியரான ரிசல்ட் வந்துருச்சுன்னா அவங்களை நினச்சி அதை கில்ட்டியில் ஃபீல் பண்ணி அவங்களே ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஹேர் கட் பண்ணி பெரிய ஃப்ளாப்பான சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நம்மளுக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும்ல ரீட் பண்ண. ஸோ அடுத்தது வந்து சிக்ஸ்த் பாயிண்ட் வந்துட்டு, எவடா இந்த குடிகார சவகாசம் பொணநாத்தம்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்டு யாராச்சும் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து சும்மா தண்ணி அடிக்கிறான்ட்டு ஆரம்பிப்பான், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனது அவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போனோடனே அவன் நம்மளை வச்சு செய்ய ஆரம்பிச்சிடும். ஒன்றா கலாய்க்கிறது இல்லைனா மொக்க போடுறது இல்லைனா பேசினதே ரிப்பீட்டடாக பேசி இந்த மாதிரி டார்ச்சர் ஏதாச்சும் நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்க இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அதுவும் ரொம்ப காமனான மிஸ்டேக் தானாங்க. நீங்கள் மட்டும் பண்ணுறது கிடையாது, ஃப்ரெண்டாக இருக்கிறவனுங்க எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும், குடிக்கிறவங்க எல்லாருமே இது வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு லைஃப்பில் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து இது செவன்த் பாயிண்ட்டுங்கிறது, நான் நிறையா தடவை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் டோர் இருக்கும், இந்த அமுக்குற பூட்டெல்லாம் இருக்கும், அந்த சாவி இருக்குல்ல கரெக்டாக அந்த சாவி எடுத்துகிட்டு போகணும் நம்மளுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக நம்ம வெளில போகும்போது சாவியை உள்ளே வச்சுட்டு போயிடுவோம், கடைசியில் வெளில உட்காந்துட்டு மணி கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, ஏண்டா பூட்டிட்டு வந்த நானும் சாவியை உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸும் மறந்துருப்பாங்க, ஆனால் நம்ம மறந்து ஹைலைட்டாக சொல்லி நம்மளையும் திட்டவும் செய்வாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறையா தடவை நடந்திருக்கும், உங்களுக்கும் நடந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ அதுவுமே ரொம்ப காமனான மிஸ்டேக் தானாங்க. அடுத்து வந்து எயித்து பாயிண்ட் என்னங்கிறத பார்த்தா, அடிக்டட் டு டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ். இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து இந்த டிவி மொபைல் இது எல்லாத்தையுமே ஓவராக அடிக்ட் ஆகி, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் தூங்கி எந்திரிச்சோன்னே முதல் வேலையாக மொபைலில் வந்து டைம் என்னன்னு பார்க்க ஆரம்பிப்போம், உடனே சோஷியல் மீடியா அப்படியே போவோம், அதுக்கப்புறம் உட்காந்து சேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடலில் நம்ம தூங்கி எந்திரிச்சோடனே ஒரு 1 ஹவர் கிட்ட தேவையில்லாமல் ஃபோன்னாலும் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி டிஜிட்டல் கேட்ஜெட் அடிக்டாக இருந்து நீங்கள் அதிலிருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா மேபி வேறு யாராவது அடிக்டாக இருக்கவங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்கும் இல்லைங்க. ஸோ அடுத்து நைன்த் பாயிண்ட் என்னங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா, நம்மளோட பர்சனல் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அன்னெசரியாக போய் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது. இதுவே நான் பர்சனலாக பண்ணியிருக்கேன். என்னோட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் ரொம்ப இம்மெச்சூர்டாக இருந்து யாராச்சும் நீ ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்லை யாராச்சும் யார் மேலே நான் கோவமாக இருக்கேனா லூஸ் மாதிரி உட்காந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு ரியலைசேஷன் வந்து, டே அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்டே வந்து, மச்சான் நீ எனக்கு இப்படி பண்ணது எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் பண்ணதுக்கப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்குமே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நீங்களுமே உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் லூஸ் தரமாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் அப்பயே முடிஞ்சிடும்ல.
ஸோ அடுத்து வந்து இந்த 10th பாயிண்ட்டுங்கிறது 99% எல்லாருமே நம்ம லைஃப்பில் பண்ணியிருக்கோம். நானும் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த அக்ரி, இப்போ நம்ம எதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம்னு வைங்களா, இல்லை அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு பாயிண்ட் இருக்கும், நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீடே பண்ணாமல் கிளிக் பண்ணி விட்ருவோம். அது கிளிக் பண்ணி நான் ஒரு தடவை எனக்கு செம்மையான லெசன் அதுலேருந்து லேர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணுறேன். மேபி நீங்களே என்ன மாதிரி ரொம்ப ஒஸ்தான லெசனை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரீட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுங்கள். அடுத்து 11th பாயிண்ட்டுங்கிறது இதுவுமே நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். என்ன எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்குன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது நம்ம ஏதாச்சும் ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டு ரெக்கார்ட் நோட்டு இல்லைன்னா புக்குங்கிறது நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகணும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனால் கரெக்டாக நம்ம அன்னைக்குன்னு பார்த்து அதை மறந்துட்டு போயிடுவோம். ஆனால் தேங்க்ஃபுல்லி அந்த ஸ்பெசிஃபிக் டேல அந்த டீச்சர் அதை பற்றி நம்மக்கிட்ட கேட்கவே மாட்டாங்க, இல்லை அவங்களும் ஆப்சென்ட் ஆகிடுவாங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் அப்பாடா நம்ம தப்பிச்சிடோடான்ட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். இது எனக்கு நிறைய தடவை வந்திருக்கு, உங்களுக்கும் வந்துருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பர்சனலாக இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, நான் எக்ஸாம் படிக்கும்போது ஹால் டிக்கெட் தருவாங்களே, இங்கே ஸ்கூல் படிக்கும்போது சரி காலேஜ் படிக்கும்போது சரி, அந்த ஹால் டிக்கெட்டை ஷர்ட் பேக்கெட்டில் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் துவைக்க போடுப்போம், ஷர்ட் அப்படியே போட்டுருவோம் ஹால் டிக்கெட் எடுக்காமல். அதுக்கப்புறம் இந்த சாட்டர்டே சண்டேலாம் முடிஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த வந்து வீடு ஃபுல்லாக வீட்டில் இருக்கும் எல்லாருமே சேர்ந்து ஹால் டிக்கெட்டை தேடுவோம். கடைசியில் பார்த்துக்கிட்டோன்னா ஷர்ட்டை மாட்டும் போது அப்படியே பேப்பர் பேப்பராக ஷர்ட்லேருந்து உழுகும். கடைசியில் அந்த ஹால் டிக்கெட்டு துவைச்சதில் கிழிஞ்சே போயிடுவோம். அந்த மாதிரி ஹால் டிக்கெட் இன்சிடென்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னப்பா இப்போலாம் முக்காசி ஆன்லைன் எக்ஸாம் தான் நடக்குது, ஜாலியாக வாழ்கிறீங்க, பட் உண்மையில் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது. அடுத்து 12th பாயிண்ட் என்னங்கிறத பார்த்துக்கிட்டோன்னா, இதுவுமே நான் ஒரு தடவை விளையாட்டுத்தனமாக தெரியாமல் பண்ண போய் ஒரு பெரிய பிரச்சனையாகி ரெண்டு ஃபேமிலி சண்டையாகவே ஆகிடுக்கு. அதாச்சும் நம்ம வீட்டில் இருக்கல இந்த வேஸ்ட்டு குப்பை, அது எல்லாத்தையுமே பக்கத்து காம்பவுண்ட் வாலில் போடுறது, அது எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன பேப்பர் இருக்கும், அது நம்ம வீட்லேயே போடலாம்னு தோணும், இருந்தாலும் நம்ம கிட்டே இருக்க அந்த குரங்கு புத்தி வந்துட்டு பக்கத்து வீட்டில் போடலாமே அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் போடுறது, அதனால நிறைய தடவை பிரச்சனையே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு குப்பை போடுறதுனா டஸ்ட்பினில் போடுறது, இல்லைனா நான் என்னோடய பேண்ட்டு பேக்கெட் இல்லைனா பேக்குள்ளே வச்சுட்டு என் பேக்கே டஸ்ட்பினாக மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கிரேஸியான இன்சிடென்ட் இந்த குப்பை போடுறதில் நடந்துருச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா ரிலேட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ நல்லா பிடிச்சிருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நான் இன்னும் இந்த மாதிரி கண்டென்ட்டாக நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.